Hi friends, welcome back to Apple Electronics. நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராடக்ட் எதுனா ஒரு சோலார் லைட். ஒரு சோலார் லைட்னு சொல்லலாம், சோலார் யூபிஎஸ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிங்க. மக்கள் நிறைய பேர் வந்து சோலார் சோலார் சோலார்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்காக நானும் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன சோலார் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக டெமோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது டெய்லியிருந்து தொடரும். அப்புறம் சோலார் யூபிஎஸ் பேட்டரி, சோலார் பிளான்ட்டு, இதெல்லாம் பற்றி நிறையா கண்டென்ட் வச்சுருக்கிறேன். நம்மளுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிங்க. ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து ஒரு டெல்லி பேஸ்டு கம்பெனி, மேக் இன் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt 20 watts 15 to 20 watts ஒரு பேனல். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோலார் லைட், இல்லை சோலார் யூபிஎஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து இது வந்து ஏசி 230 பிளக் இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு பேட்டரி இருக்குது. இல்லை சோலார் மூலமாக சோலார்லேருந்து வரக்கூடிய அந்த வோல்ட்டை இதில் பிளக் இன் பண்ணி இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 bulbs கொடுத்துடலாங்க. டிசி பல்பு, 6 watts பல்பு, 3 bulbs கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கரண்ட் இல்லாத இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் இருக்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டு இருக்கிற இடத்துல இந்த பேனல் தேவையில்லை, கரண்ட் இல்லாத இடத்துல இந்த பேனலை வச்சு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி பில்டின் பேட்டரி 12 volt 7 ஆம்ப் பேட்டரி அதை வச்சு சார்ஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இப்போ சாயங்காலம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 bulbs இருக்குது, 6 watts பல்பு, ரைட்டுங்களா. இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பல்பு வந்து டிசி பல்பு, உங்களுக்கு 6 watts நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை தனியாக ஒரே பல்பு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரே பல்பு யூஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய சார்ஜ் இதனுடைய டிஸ்சார்ஜிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 8 hours 10 hours வரும். 2 bulbs போட்டிங்கன்னா 12 hours வர இடத்துல ஒரு 8 hours வரும். 3 bulbs போட்டிங்கன்னா ஒரு 6 hours வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதுக்கு தனியாக வந்து நீங்கள் 1 bulbs வேணுமா, 2 bulbs வேணுமா, 3 bulbs வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் தனியாக ஒரு சுவிட்ச் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்போது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல வர்றேன், நீங்கள் வந்து கரண்ட் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது பேனல் தேவைப்படும். அப்போ வந்து என்னுடைய வந்து பர்ச்சேசிங் காஸ்ட் வந்து கூடும். கரண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது என்னுடைய பேனல் தேவையில்லை, அதனால் என்னுடைய பர்ச்சேசிங் காஸ்ட் வந்து கம்மியாகும், குறைவாக இருக்கும், ரைட்டுங்களா. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதோட டோட்டல் காஸ்ட், இதனுடைய பேனல், இந்த லைட் அண்ட் யூபிஎஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, இந்த 3 bulbs இது எல்லாத்தையும் சேர்த்து யாராலையும் தர முடியாத அளவுக்கு நீங்கள் அன்இமேஜினபிள் ப்ரைஸ் என்னால் தர முடியும். நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க, 2800 rupees இது எல்லாம் சேர்த்து, இந்த பேனல், இந்த 3 bulbs, இந்த யூபிஎஸ், இந்த லைட் எல்லாம் சேர்த்து 2700 rupees ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் வந்து இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். டே பை டே ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வாங்க, ஃபோனில் வாங்க, நேரில் வாங்க. ஜிபே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, ஜிபே நம்பர் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபோனில் பேசி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா சேம் டே உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் டே பை டே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் மறுபடியும் கூட சொல்கிறேன், நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.